ஹாய், ஹலோ, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இப்போ என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கோம், வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு முன்னாடி இப்படி ரெண்டு எலிஃபண்ட் கார்ஜியஸாக ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக அழகாக இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து இதை அப்படியே மொபைல் டில்ட் பண்ணி தான் எடுத்தேன், ஏன்னா அப்போ தான் என்டையர் வியூ வந்துட்டு கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நான் நின்றுட்டுருக்க சைட் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் அப்படியே காமாக பொலைட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அந்த க்ரீன் லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பேஸ் அந்த உள்ளே போகுதில்ல, அங்கே ஃபுல்லாக லிஃப்ட் இருக்குது மூணு. தென் ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது, தென் பார் இருக்குது கீழே. ஓகே, நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. நாம் சூஸ் பண்ணியிருக்க ரூம் பார்த்திங்கன்னா 812. ஆக்சுவலி பீச் வியூ அந்த இது பார்க்குறக்காக தான் இந்த ரூம் வந்து சூஸ் பண்ணோம். ஓகே, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்சார் இது பேஸ்டு தான். ஸோ ஜஸ்ட் அந்த கார்டு நம்ம காமிச்சோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். தென் பவர் வர்றதுக்கு அந்த இது கார்டு வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். இது யூஸ்வலாக எல்லா பக்கம் இருக்கிறது தான். ஸோ ரூம் ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த லாக் போடலைனாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் உள்ளே வந்து ஒன்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா வெளியேருந்து யாரும் என்டர் ஆக முடியாது, நானும் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் என்டர் ஆக முடியும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பக்கா, சிங்கிளாக வந்தாலும் பயமே இல்லாமல் சேஃபாக ஸ்டே பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி இதில் இதெல்லாமே வந்துடும், தண்ணி அப்புறம் இந்த காஃபி பவுடர்ஸ் மில்க் பவுடர் எல்லாமே இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தான். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டி பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் கப்புள்ஸ் சூட் ரூம் எடுத்திருந்தோம், இது டீலக்ஸ் ரூம்னு அவங்க நிறையா கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்குது. கெட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, ஃபேவரட் வேறு, அழகாக இருக்குது பார்க்குறக்கு, க்யூட்டாக. இதெல்லாம் இந்த கிட் இருக்காங்காட்டியும் நீங்கள் நினச்சப்போ டீ காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்ட்டு இல்லை. ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, தண்ணியை கெட்டில் சூடு பண்ணிவிட்டு டம்ளரில் ஊற்றி தான் மில்க் பவுடர் அப்புறம் காஃபி பவுடரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும், எல்லாம் மொத்தமாக கெட்டிலில் போட்டு பண்ணிடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ரூமோட ஃபுல் வியூ வித அந்த கீழே ஃப்ளோர் மேட் அப்புறம் கர்டைன் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே அடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லாவே ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு கலர் எல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வேல்யூபிள் திங்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்துருந்தீங்க, இல்லை ஜுவல் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேக்கில் வைக்காமல் இந்த மாதிரி லாக்கரில் வச்சுக்கலாம். ஸோ இது பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா நாமளே என்ட்ரி பண்ணிக்கலாம், திரும்ப நாம் என்ன பாஸ்வேர்ட் வச்சுருக்கோமோ அது இது பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ரீசெட் பண்ணுற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இது டார்ச் வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இது பாருங்கள், ஹோல்டரும் அழகாக இருக்குது அந்த இடத்துல. திங்ஸ் எல்லாம் வைக்கிறக்கு ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கேபின்ஸ் நிறையாவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்குது, குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ட்ரெஸ் அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம், லைக் டை சாக்ஸ் அந்த மாதிரி. தென் ஒரு சைட் வால் பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் மிரர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேபின் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஹேங் பண்ணுற மாதிரி ஃபுல் சைஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க, அது ஒரு கேபின். அதிலே லாஸ்ட் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட்னஸ் கான்ஷியஸாகலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும், நமக்கு அது யூஸ் ஆகாது, நம்ம அப்படியே ரூம்குள்ளே போகலாம். டிவி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் அப்போர்ட் ஃப்ரம் சேனல்ஸ் ஹாட் ஸ்டார் அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக நார்மலாக வீட்டில் இருந்து பார்க்குறக்கும் இப்படி வெளியே இவ்வளோ பே பண்ணிட்டு வந்து இருக்கிறக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அந்த இது கொடுக்கணும்ல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணால் பெட்டர். அப்படியே இப்படி திருப்பினோன்னா அந்த கபோர்ட் டார்ச்சு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல இந்த அயன் பாக்ஸும் அயனிங் ஸ்டாண்டும் அதில் ஃபிட் பண்ணியிருந்தாங்க, நான் யூஸ் பண்ணாங்காட்டி வெளியே எடுத்து வச்சுருக்கேன். தென் கெட்டில் இருந்த அந்த டெஸ்கில் கீழே கேபின்ஸ் இருந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா 3 டயர்டு அந்த மாதிரி ஸ்லைடிங் ஒரு கேபின் இருந்துச்சு, அதில் நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ உள்ளே வைக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பார்ட்டிஷன் இருந்துச்சு, அந்த கேபினில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மினி ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்துச்சு, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு, அதுவும் குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு, பிளாக் கலரில் இருந்துச்சு மெயினாக. ஆக்சுவலி சம்மர் சீசன் வந்திருந்தால் கண்டிப்பாக யூஸ் ஆகிருந்திருக்கும், வின்டர் சீசன் தான் கட்டி நாங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இந்த டைமில் கெட்டில் ரொம்பவுமே யூஸ் ஆச்சு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஏசி, அது கண்ட்ரோல், இது
நீங்கள் டெம்ப்ரேச்சர் எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மேனுவல் மேலே குட்டியாக ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த விண்டோ பார்த்திங்கன்னா அது பாத்ரூம் இருக்கு, ஸோ அது நம்ம அங்கே வாஷ்ரூம் போகிறப்ப அதை காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான இது பார்க்க போகிறோம், வியூ தான். ஒரு சிங்கிள் கவுச், ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. இதோ இப்போ நம்ம கர்ட்டின் ஓப்பன் பண்ணலாம். சீ வியூ, அந்த பீச் இது தெரிகிற மாதிரி தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். 8th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இந்த ரூம் நம்பர் வந்துட்டு 812. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ரிவர் போகுது. இந்த கிளைமேட்டில் சென்னை பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கங்காட்டி சீயோட வியூ நமக்கு தெரியல. கொஞ்சம் ஸ்கை வந்துட்டு கிளியர் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலி வாட்டர் இது ஸ்டாக்னெண்ட் ஆகாத இடத்துலேருந்து பார்க்குறங்காட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி தேங்கி இருக்க மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்போம். சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட் இங்கே பயங்கர குளிராக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு நான் விண்டர் ஜாக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆப்வியஸ்லி அது எதுவுமே யூஸ் ஆகலை. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரங்காட்டியும் இந்த கிளைமேட் டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கிளைமேட் வாஸ் ரியலி ஏசம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்னைனாவே வெயில்னு மட்டும்தான் ஞாபகம் வரும். பட் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாகவே வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூம் வியூ வந்துட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. இனி அடுத்து தான் நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்ரூம் தான் வந்துட்டு ஸ்டார் ஹோட்டலுக்கான ஒரு வேறு லெவலில் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபாரின்லலாம் இருக்கும்ல, அதே மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் இது தான், ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பயோடிக் அது குட்டி சோப் இதை யூஸ் பண்ணுறதுக்கு, தென் இது பாடி வாஷ், ஷாம்பூ, அப்புறம் கண்டிஷ்னர், இது எல்லாமே மாய்ச்சரைசர் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. க்ரீம் எல்லாம், தென் ப்ரஷ், பேஸ்ட் இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி இதில் வந்துடும். டெய்லி யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் ஸோ கண்டிப்பாக அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வரப்போ எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்லை. டாய்லெட் ஸ்பேஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டவல், அப்புறம் நாப்கின், தென் டிஷ்யூ ரோல், ஒரு இன்டர்காம் இது எல்லாமே அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர், அதுக்கு இந்த சைடு தான் பாத் ஸ்பேஸ். இந்த இடத்துல மட்டும்தான் வெட்டாக ஈரமாகணும். இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். ஃபாரினில் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஷாம்பூ, ஷவர் ஜெல், அப்புறம் கண்டிஷ்னர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்கெட் இல்லைன்னா மக் அந்த மாதிரி இருக்காது. இந்த ஸ்டாம்ப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷவர்லேருந்து டைரெக்டாக குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டேப் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இந்த சைட் திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா சில் வாட்டர் வரும். அதே அப்படியே ஆப்போசிட் சைட் ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டர் வரும். அப்புறம் இந்த விண்டோ பார்த்திங்கன்னா இது ஸ்லைட் பண்ணி அப்படியே ரோல் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த சைடில் இருந்துட்டு அப்படியே ரூம் இது வியூ கிடைக்கும், தெரியும். ஸோ கப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறக்காக இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பார்த்திங்கன்னா நீங்கள் பாத் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஸ்லைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் தண்ணி இந்த பக்கம் வராமல் இருக்கும். பாத்ரூம் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணி க்ளீனாக நீட்டாக தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் அதை ஹேங் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. டவல்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த கோவிட் டைம் நாங்காட்டி டவல் அதெல்லாம் நாங்களே கொண்டு வந்துட்டோம், இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணலாம். ரூம்க்கு வெளியே வந்து பார்த்தோன்னா வியூ இப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாகவே உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும். ஒரு ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இங்கேயும் கிடைக்கும். சேஃப்டி பற்றி சொல்லணுன்னா இப்போ 6th ஃப்ளோரில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க, அப்புறம் நீங்கள் 8th ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஆக்சசபிளே கிடையாது. உங்களுக்கு அந்த சென்சார் அந்த கார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் எந்த பக்கமே போய்க்கணும் வந்துக்கணும். ஸோ ஈவன் லிஃப்ட்டு கூட அப்படி தான், நீங்கள் அதை காமிச்சிங்கன்னா மட்டும்தான் லிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஸோ 8th ஃப்ளோர்னால் நீங்கள் அங்கே மட்டும்தான் லிஃப்ட்டை வந்துட்டு ஆக்சஸ் ஆகும். 7th ஃப்ளோர்க்கோ இல்லை இன் பிட்வீனில் 6th ஃப்ளோர்க்கோ எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. தனியாக வந்து கூட பயம் இல்லாமல் தாராளமாக தங்கிட்டு போகலாம். இங்கே நாங்கள் ஒரு 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாமே அலௌட், அப்புறம் காமாக ப்ரைவேட்டாக ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கப்ப இந்த விண்டோ சைடில் நின்றுட்டு காஃபி குடிச்சிட்டு சுற்றியும் வேடிக்கை பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் மழை ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்கை கிளியராக இருக்காங்காட்டி அந்த சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே சீ வாட்டர் தான், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய் பாய்.